ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு பேசுகிறார். திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போமா? 1 கொரிந்தியர் 6:19 வசனம். வசனத்துக்கு போவதற்கு முன்பாக வசனத்துக்காக ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தை நீங்க கொடுத்தீர் ஆண்டவரே, இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் உண்டான மன்னாவை எங்களுக்காய் கொடுங்க. இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். படிங்க. நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் கர்த்தர் சொல்கிறார். நீங்க உங்களுடையவர் அல்ல. கை பிடிச்சு சொல்லுங்களேன். நான் இல்லை. அதான் ஏற்கனவே தெரியும் பாஸ்டர், நான் எப்பயும் மாறி போயிட்டேனே. சொல்லுங்க, நான் இல்லை. சொல்லுங்களேன், உண்மையை வாய் திறந்து. நான் இல்லை, நான் செத்து போயிட்டேன். அப்போ கேள்வி கேட்கலாம், நான் யார் அப்போ? வரும் பாருங்க, வசனம் படிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுமே. இது யாரோட வீடா? தேவனாகிய ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கிற. சொல்லுங்களேன், கரங்களை திட்டி கத்திரமே சொல்லுமே. இது என்ன பாஸ்டர், அவங்களுக்கு தேவனுக்கெல்லாம் சர்ச்சி தானே? இது என்ன சரீரம் தான் ஆலயம்ன்றாரு, குழப்புறீங்களே அப்படின்னு கேள்வி இருக்கலாம். அடுத்த வசனத்தை படிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நீங்கள் ஆல்ரெடி விற்கப்பட்டாச்சு. வராமே சொல்லுவோமே. யார் அதை வாங்கியிருக்கா? படிங்க. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ராமன் சொல்லுவோமே. ராமன் சொல்லுவோம். கரங்களை திட்டி கத்திரமை செலுத்துங்க. நம்ம தேவனால் படைக்கப்பட்டுதான். எப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு நீங்க தேவனால் வாங்கி கொள்ளப்பட்டவர். ராமன் சொல்லுவோமே. எப்போ நீங்க விற்கப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து வசனத்தை விட்டு கண்ணு மேலே போச்சோ, பாவம் செய்ய ஆரம்பிச்சிங்களோ, வாய் திறக்க ஆரம்பிச்சதோ, இருதயம் திறக்க ஆரம்பிச்சதோ, அன்னைக்கு சத்துரு கையில் அடிமையாய் விற்கப்பட்டீங்க. ராமன் சொல்லுவே. ராமன் சொல்லுவே. அடிமை வாழ்க்கை என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்களேன், அடிமை வாழ்க்கைனா என்ன? யாருக்கா தெரியுங்களா? அந்த காலத்தில் இருக்கும் அப்பா கடன் வாங்கிட்டாருன்னா அப்பாவோட மனைவி அம்மாவும் வேலை செய்யணும், பிள்ளைங்க வேலை செய்யணும், பேர பிள்ளைங்க வேலை செய்யணும். அவங்களுக்கு என்ன கிடையாது? சம்பளம் கிடையாது. நீ அடிமையாக அங்கே தான் இருக்கும், கொத்தடிமை சொல்லுவாங்க. இதெல்லாம் சட்டங்கள் எழுதப்பட்டு நிறைய மாற்றப்பட்டன. இன்னும் சில காரியங்கள், சில சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பொண்ணை எடுத்த இடத்துல, பொண்ணை கொடுத்த இடத்துல சில பேர் அடிமையாக இருக்காங்க. ராமன் சொல்லுமே. சில பேர் கணவன்கிட்ட மனைவி அடிமையாக இருப்பாங்க. சில வீட்டில் மனைவி கிட்ட கணவன் அடிமையாக இருப்பாங்க. ஆமாம் தானே? சில இடத்துல வேலை செய்யத்தில் முதலாளி என்ன பண்ணுவார்? தொழிலாளிகிட்ட அடிமையாக இருப்பாங்க. சில கம்பெனியில் தொழிலாளிகிட்ட முதலாளி அடிமையாக இருப்பாங்க. ராமன் சொல்லுவேன். கத்த சொல்லுகிறார், உன்னை நான் மீட்டு எடுத்துருக்கிறேன். ராமன் சொல்லுவேன்.
ஒரு ஆமென் சொல்லுமே. உன் அடிமைத்தனத்தில் இருக்கிற நீ, பாவத்தில் இருக்கிற உன்னை நான் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கேன். கிரயனா என்னங்க சொல்லுங்களா? துட்டு காசு குத்து வாங்கியிருக்கார். என்ன காசு? தன் ரத்தத்தையும் சரீரத்தையும் உனக்காய் கொடுத்து வாங்கியிருக்கார். என் புள்ள செய்த பாவத்திற்கு நான் பலியாறேன். ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமே. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இந்த நாள் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கை, உங்க சரீரம் உங்களது அல்ல. நாம போய் இன்னைக்கு காலைல சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்ணாடிக்கு முன்னாடி அந்த கண்ணாடியே தேயிற அளவுக்கு போயிருப்போம். மேக்கப்பு, லிப்டிக்கு, ஐப்ரோ போட்டோம்ல. கத்த சொல்றாரு, நீ உன் சரீரத்துக்கு நீ போடல, அது என்னோட. வராமேன்னு சொல்லுமே. கர்த்தருக்கு சொந்தமான இதுல நீ மை போடுறது, லிப்டிக்கு போடுறது, மேக்கப் பண்றது வராமேன்னு சொல்லுமே. கர்த்தருக்கு பிரியமா? இது மாம்ச அலங்காரம். வராமேன்னு சொல்லுமே. அந்த 20 படிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும், உங்கள் சரீரத்தினாலும், உங்கள் ஆவியினாலும், உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. உங்க சரீரத்தினாலும், இந்த மாம்சத்தினாலும், உள்ள இருக்க ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லுமே. அப்போ இந்த சரீரமாய் தேவனுடைய ஆலயமா இருக்கு. ஒரு ஆமென். 19 பாத்தீங்கன்னா, உங்கள் சரீரமானது, நீங்கள் தேவனால் பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த ஆலயத்தில் இல்லை. சொல்லுங்களேன், இந்த கூடாரமா இருக்கிற, கல்லுல கட்டப்பட்ட, சிமெண்ட்ல கட்டப்பட்ட, தகரத்தில் கட்டப்பட்ட கூடாரத்தில் இல்லை, மாம்சத்தில் கட்டப்பட்ட இந்த சரீரத்தில் கர்த்தர் கூடாரமாக இருக்க. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமே. அவர் தங்குவதற்காக கர்த்தர் உனை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். பழைய ஏற்பட்ட காலத்தில் ஆலயத்தில் இருப்பார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லுவாங்க. இது மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வரணும் ஆசாரியர்கள் மட்டும்தான் வரணும். தேவன் இங்கே மட்டும்தான் இருப்பார். இங்கே தான் பலிபீடம் இருக்கும். உங்ககிட்ட வந்து என்ன பண்ணணும்? நாங்கள் வந்துட்டு உங்கள் பாவத்தை கேட்டு, உங்கள் பாவத்துக்கு நிவாரணமாய் நாங்கள் பலி எடுத்துன்னு போயிட்டு உள்ளே போய் என்ன பண்ணோம்? தேவனிடத்தை சொல்லி அதை பலி கொடுக்கணும். அப்படி பலி கொடுக்கும் பொழுது நான் பாவம் செய்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளேருந்து வெளியே வர முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க? பாஸ்டருக்கு பின்னாடி பெல்லு கட்டிடுவாங்க, நிறைய பெல்லு. அவர் என்ன பண்ணுவார்? போய் முதல் தேவனுக்கு அந்த பலி பீடத்தில் போய் தூபகரம் காட்டணும், ஆராதனை பண்ணணும். பண்ணும்போது அந்த ஆடி அந்த பெல்லு சவுண்டினே இருக்கும். அந்த பெல்லை கட்டி, பெல்லு கயிறு கட்டி வெளியே வச்சுருப்பாங்க. இவங்க போய் மற்றவங்க பாவத்தை சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ளே போகணும். பாவத்தை சொல்லி அங்கே பலி கொடுக்கணும். அப்படி பலி கொடுக்கும் போது போதகர் பாவம் செஞ்சிருந்தார்னா போதகர் என்ன பண்ணுவார்? தேவன் மொத்தம் கொடுப்பாரா? போட்டு தள்ளிடுவார். வராமன்னு சொல்லுமே. அங்கே பெல்லு சவுண்டு ஆடினே இருக்கும், கிளி 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 கிளின்னு டப்புன்னு சவுண்டு கிடச்சா என்ன அர்த்தம்? தலைவர் போயிட்டாருன்னு அர்த்தம். அதை எடுத்துன்னு அதை அவரை போய் பிடிக்கிறதுக்கு யாரும் உள்ளே போக முடியும். ஏன்னா உள்ளே போகிறோம் என்ன பண்ண முடியும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கும். ஏன்னா இது மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்தமாக இருக்கிறதுனால உள்ளே என்ன பண்ண முடியாது? உள்ளே போக முடியாது. அதனால் கயிறு கட்டி அனுப்பிச்சிருவோம், கயிறு பிடிச்சி விடுப்பாங்க தர தரன்னு அவரை. அப்போ உள்ளே போகும்போது எவ்வளோ பயத்தோடு போவாங்க. வராமேன்னு சொல்லுமே. இன்றைக்கி தேவனுக்கு, பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய கேப் இருந்தது. கர்த்தராகிய தேவன் அதை உடைச்சார். ராமன் சொல்லுமே. அந்த திருசிலை கிழித்தெறிந்தார். ராமன் சொல்லுமே. நான் இனி நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆலயத்தில் தங்க மாட்டேன். இந்த சரீரமாக இருக்கிற, ஆவியாக இருக்கிற இந்த ஆலயத்துக்குள்ள நான் தங்க போகிறேன்னு சொல்லுகிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ராமன் சொல்லுமே. சொல்லுகிறார், நான் தங்கும் ஆலயம். அவருக்கு ஒரு கூடாரம் தேவை. அதனால தன்னையே பலி கொடுத்து உன்னை வாங்கி வச்சிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தன் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியன் தங்குற இடம் உள்ள. அவர் எப்படிப்பட்டவர்? ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வைக்கிறதுக்கு நம்ம உள்ள பரிசுத்தமா வச்சிருக்கோமா? நம்ம வீரம் எப்படி சுத்தமா இருக்கும்? இன்னைக்கு எத்தனை பேர் காலில இருந்து ஸ்ட்ரைட்டா வீட்டுல நீங்க வந்தீங்க? நாங்க கை தூக்குங்கள. என்ன பாஸ்டர் கேள்வி கேக்குறீங்க? வீட்டை கிளீன் பண்ணிட்டு வந்தவங்க எத்தனை பேர்?
உண்மையை தூக்கிதான் உன வேற வழி இல்லை. கௌரவ பிரச்சனை இது. வீட்டை போகும்போது அறக்க பறக்க பாதி, இப்போ வீட்டுக்கு திடீர்னு இப்போ போனால் தெரியும் கை தூக்கணுங்க வீட்டிலலாம், பாதி பீரோ திறந்துன்னு பாதி மூடின்னு இருக்கும், இந்த கட்டில் அவுத்த துணியெல்லாம் அப்படி போட்டுருக்கும். வராமன் சொல்லுமே இதில் வேற ஒரு கொடுமையாக ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கும் ஓரமாக, அழுக்கு துணி டப்பான்னு, அந்த இது என்றைக்கு மூடுந்தால் சரித்திரம் இல்லை, அது வழிஞ்சிருக்கும். அந்த மாவு புளிச்ச மாவு பார்த்துருக்கீங்களா, காலில் என்ன பண்ணுவோம் வீட்டில் அரித்து அதில் சோடா மாவெல்லாம் போட்டு வைப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தட்டெல்லாம் தூக்கிட்டு அப்படியே பொங்கின்னு வரும். அந்த மாதிரி தான் நம்ம டஸ்ட்பின் இருக்கும், அந்த இது அழுக்கு துணி டப்பா. ஒரு பக்கம் அழுக்கு துணி, அவுத்த ட்ரெஸ்ஸு, அழுக்கு, ஏன்னா அவ்வளோ அவசரம் சர்ச்சைக்கு, ஏன்னா லேட்டாக எழுந்திருப்போம், சீக்கிரம் வரத்துக்கல லேட்டாக எழுந்திருப்போம், அறக்க பறக்க வந்து பார்த்துக்கலாம். வராமன் சொல்லுமே உங்கள் கூட நான் வரட்டுமே, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியேறுங்க, கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நம்ம உள்ளே போயிட்டு போயிடுது சொல்லுவீங்கல்ல. பாவம் ஆவியான் ரொம்ப நேரம் வெளியே தான் என்ன வச்சுருக்கீங்க, ஏன்னா உள்ளே என்ன வச்சுருக்கீங்க, ஒரு இடத்துல ஆசை வராமன் சொல்லுமே, ஒரு இடத்துல இச்சை, ஒரு இடத்துல கோபம், ஒரு இடத்துல விபச்சாரம், ஒரு இடத்துல வேசித்தனம், ஒரு இடத்துல களவு, ஒரு இடத்துல பொய், எங்கெங்கே இருக்கோமோ எல்லாமே வச்சுன்னு இருப்போம். எங்கே தேவன் உள்ளே வருவார்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் தங்கும் ஆலயம் இது, எனக்கு இடம் கொடுங்க. அவர் கேட்குறார், விலைக்கு கடன் கொடுத்து என்ன பண்ணுறாரு, உயிரை கொடுத்து இடத்த வாங்கி வச்சுருந்தா நம்ம உள்ளே உட்காந்து ஆக்குபை பண்ணுறோம், நான் வரமாட்டேன். வாடகைக்கு போன சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எனக்கு சொந்தமாக 20 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சொந்தம், கோர்ட்டில் கேஸ் பார்த்துக்கோ என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஆவியான்ற இப்படி தான் பஞ்சாயத்து பண்ணுறோம். பாவம் அவர் பாவத்தில் இருக்க நம்மளை கழுவி உனக்கு கிரையம் கொடுத்து வாங்கி வச்சா உள்ளே என்ன பண்ணிக்கொண்டிருக்கோம், தேவனை நேசிக்காமல் வேற ஒரு பொண்ணை நேசிக்கிறது, எனக்கு என் புள்ள தான், அதுக்கப்புறம் தான் கடவுள். இந்த குழந்தை பிறந்தவனே முத்தம் கொடுப்பாங்க, ஒரு கொஞ்சுவாங்க தோல்லையே வச்சுன்னு இருப்பாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தை தமான்னு எட்டி ஓதும், முதியோர் இல்லத்துக்கு போறியா வேற எங்கேயாவது போறியா, உண்மைதானே. கணவன் மனைவி கை பிடிக்கும் இணை பெரியாத உறவுகளாக இருப்பாங்க, கல்யாணம் ஆன ஒரு ஒரு மாதம், அடுத்த மாதம் நீ எப்போ வேணால் வாங்க வீட்டுக்கு வராமன்னு சொல்லுமே, அடுத்தது பொறுமையாகவே வாங்க, ரெண்டு நாள் தங்கிட்டே வாங்க. மனைவி போனால் என்னமா இல்லையா, ஒரே மரத்தில் வந்துடுறேன், ஒன்று ரெண்டு மாதம் இருந்துட்டு தான் என் வாயன், நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு தான் என் வாயன், தேவனுக்கு இடத்தை கொடுக்க என் தேவன். நீங்கள் எந்த இடத்துல யார் மேல் அதிகமாய் அன்பு செலுத்துறீங்களோ அவர்கள் தான் உன்னை நேசிக்காமல் போவார்கள். வராமன் சொல்லுமே, தேவனுக்கு இடத்தை கொடுக்காம அந்த இடத்தை மனிதருக்கு மேல் யார் மேல வைக்கிறீங்களோ அவர்கள் உனக்கு எதிர்ப்பாக, உன்னை வெறுப்பேற்றும்படியாக, உன்னை கஷ்டப்படுத்தும்படியாக, உன் இருதயத்தை உடைக்கும்படியாக செய்வார்கள். ஆனால் கர்த்தர் உன்னை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். சொல்லு, இந்த சோல் எந்த இல்லை, இந்த சரீரம் எந்த இல்லை, இந்த அழகு எந்த இல்லை, இந்த பார்வை எந்த இல்லை, இந்த சொல் எந்த இல்லை, தேவன் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்க. அப்போ நம் பேச்சும் சொல்லும் பார்வையும் எப்படி வெளிப்படணுமா சொல்லுங்களேன், பரிசுத்தம் ஒரே காரியம்தான். பரிசுத்தம் வெளிப்படாதபடி கர்த்தர் வெளியே வைக்க, பாஸ்டர் வந்தாவது 5 நிமிஷம் க்ளீன் பண்ணிடுவீங்க, பாவம் ஆவியான பல வருஷமாக வெளியே வெயிட் பண்ணுறீங்க, அவருக்கு உள்ளே இறங்க ஃபுல்லாக அந்த பீரோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, எத்தனை பேர் சொல்ல முடியும் இருதயம் பரிசுத்தமானது, ஒருத்தரும் சொல்ல முடியாது, சொன்னால் நீ தான் பாவின்னு அர்த்தம். வேதம் சொல்லியிருக்கு தெளிவாக, ஒருவனும் நீதிமானும் பரிசுத்தமானும் அல்ல, ஆனால் நம்ம மாற்றப்பட்டு கொண்டு அவர் இருதை அவர் நமக்காய் அவர் என்ன பண்ணியிருக்கார், கிரயம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறார். நம்ம சரீரத்தை அழகுபடுத்துவதற்கு காலையில் இட்லி சாப்பிடணும், மதியானம் இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, நிறைய நம்ம சரீரத்தை என்ன பண்ணுறோம், நிறைய பதப்படுத்துகிறோம், உண்மை தானே கத்தச்சா, அது உன் சரீரம் இல்லை, ஆவி எதாவது பதப்படுத்துகிறோமா. இன்றைக்கி கத்தர் சில ரகசியங்களை உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறார், இந்த கிரயம் கொடுத்து வாங்கின இந்த சரீரத்தை, இந்த ஆவியை கத்தர் சில வசனத்தின் மூலமாய் அது மருந்தாய் உனக்கு கொடுக்க போகிறார். நம்ம ஹார்ட் அட்டாக் வந்தால் எங்கே போவோம் சொல்லுங்களேன், ஐசியூ போவோம்ல, தலைவலி வந்தா அனாசின் சாரிடன், அப்புறம் வயிறு வலி வந்தா ஒரு மஞ்சா கலர் டியூப், ஜுரம் வந்தா எல்லாருக்கும் இங்கே நம்ம ஆளுங்களை மெடிசன் தான், மெடிசனில் தான் வாடுது. இதை காட்டிலும் கர்த்தர் சொல்லுகிறார், போஜனத்தினால் மட்டுமல்ல தேவன் கொடுக்குற
வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். வராம தேவனுடைய சரீரத்தை பலப்படுத்துவது எப்படி? படிங்க, நீ துக்கப்படும் பொழுது, உன் வாழ்க்கையில் சோர்ந்து போகும் பொழுது, துயரப்படும் பொழுது, உன் இருதயம் வீக் ஆகும் பொழுது, ஐசிவீட்டில் போய் அட்மிட் ஆகும்ல, கத்தர் அந்த டைம் ஒரு மருந்து கொடுக்கிறார். படிங்க யோவான் 14:13-14 படிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது உன் இருதயம் சோர்ந்து போனா, உன் இருதயம் நொந்து போனா, துக்கப்பட்டா, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமை அடையும் படியாக, ஆமென், அதை செய்வேன், அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உனக்காய் நான் செய்வேன் சொல்லுகிறார். நம்பிதான் துயரப்படணும். படிங்க, என் நாமத்தில் நான் எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வார். நீங்க துக்கப்படும் பொழுது இந்த வசனத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. இந்த ரெண்டு வசனம் முடிஞ்ச அந்த அதிகாரம் ஃபுல்லா படிங்க. இதுதான் உங்க வாழ்க்கைக்கு மருந்து. துக்கப்படும் போது ஹாஸ்பிட்டல்ல போய் ஐசியூல படுத்த உடனே என்ன பண்ணுவாங்க? ட்ரிப்ஸ் போட்டு, வாயில் ஒரு டியூப், வயிற்றில் ஒரு டியூப், இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு டியூப் போட்டு என்ன பண்ணுவாங்க? படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. கர்த்தர் சிம்பிள் மருந்து. துக்கப்பட்டிருக்க நேரத்தில் இந்த வசனத்தை எடுத்து படிச்சுப்பார். கர்த்தர் சொல்லுகிற, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். அது ஒரு வசனம் சொல்றது. கர்த்தர் நாம மகிமைப்படும்படியா கர்த்தர் செய்வார். நீ துன்பப்படும் பொழுது கர்த்தரத்தில் நோக்கி கூப்பிடு. ஏன்னா இந்த சரீரம் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப மருந்து எங்க எடுக்கிறோம்? நம்ம மனுஷங்கிட்ட போய் எடுத்துக்கொண்டிருக்கோம். கர்த்தருடைய வார்த்தையை மசனமா இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை மருந்தா இருக்கு. ராமன் கரங்களை தட்டி கர்த்தர் மை சொல்லுமே. இன்னும் சில பேர் பலன் கொடுக்காம இருப்பாங்க, யாருக்கும் பிரயோஜனமற்ற இருப்பீங்க, பலன் இல்லாம இருப்பீங்க. ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க, அந்த பிசினஸ்ல இருந்து என்ன இருக்காது? இன்புட் இருக்காது. பிள்ளையை படிக்க வச்சிருப்போம், அந்த பிள்ளைகிட்ட என்ன வர்றது? ஆசீர்வாதம் கிடைக்காது, அவமானம் தான் கிடைக்கும். கல்யாணம் பண்ணியிருப்போம், குழந்தையும் கெடுத்துருக்காது, குடும்பமும் நல்லா இருக்காது. ஒரு பலனற்று வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நொந்து போய் சோர்ந்து போகிறத காட்டிலும் அன்னைக்கு பலனடைய கத்தர் ஒரு மருந்தை கொடுக்குறாரு. படிங்க யோவான் 15:5 எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாத்திரையும் கூட சொல்றேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவர் எண்ணிலும் நான் அவனிலும் பிசைந்தால், நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை சொல்லுமே. உன் வாழ்க்கையில கனி கொடுக்காம, உன் வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாதபடி அநேகர் திட்டுவாங்க. நீ வேஸ்ட், வாழ்றது வேஸ்ட், நீ ஒண்ணுத்துக்கு உதவல, நீ குப்பைன்னு உன தூக்கி போடும் பொழுது நீ சோர்ந்து போகாதபடி இந்த வசனத்தை படிக்கும் பொழுது கத்த சொல்றார். நம்ம கர்த்தரிலும் கர்த்தர் நம்மளுக்குள்ள இணைஞ்சு இருக்கும் பொழுது படிங்க, மிகுந்த கனிகளை கொடுத்து என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல், அப்ப தெரிஞ்சுக்கங்க, உங்க பலன் குறுகி போதுன்னா, ஐயோ என் வருமானம் போயிடுச்சு, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, ஒரு பொருள் காணா போயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. நம்ம நினைப்போம், ஐயோ என் கால் போயிடுச்சுன்னு என் லைஃப் போயிடுச்சா, ஐயோ வேலை போயிடுச்சு, என் லைஃப் போயிடுச்சா. முதல் நினைச்சுக்கங்க, நீங்க இல்லை. சொல்லுங்க, இந்த சரீரம் எந்த இல்லை? இந்த சரீரத்துக்கு வாழ்க்கை போனாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க? கஷ்டப்படல, நீங்க ஒரு கார்டியன் தான். கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம தேவனோட என்ன பண்ணுமா? இணைஞ்சு இருக்கும் பொழுது நீங்க கனி தரும் மரங்களா இருப்பீங்க, செடிகளா இருப்பீங்க, கொடிகளா இருப்பீங்க. வரா, உங்ககிட்ட இந்த கனி வெளிப்பட ஆரம்பிக்க வராம நீங்க இல்ல. படிங்க, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும். நம்மளால ஒரு முழம் கூட என்ன பண்ண முடியாது? கையோ காலையோ ஒன்று கூட என்ன பண்ண முடியாது? கூட்டவோ குறைக்க முடியாது. நம்ம பலன் இல்லாமல் உட்கார்றது என்ன இருக்கு? சோர்ந்து போயிட்டு உட்கார்ந்து, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை என்ன பண்ணுவேன், என் வேலை போயிடுச்சு, என் மனைவி போயிட்டு, என் குடும்பம் போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு, பிஸ்னஸ் போயிடுச்சு, சோர்ந்து போகிறத காட்டிலும், லாஸ் ஆகி சோர்ந்து போகிறத காட்டிலும், இல்லை நான் சோர்ந்து போக மாட்டேன், ஏன்னா கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தார். ஏன்னா இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறேன். ஒரு சொல்லுங்க, ஒரு பொருள் காணா போதுன்னு வச்சிங்களேன், இல்லை உடையுது, இந்த ஃபோன் உடஞ்சா ஃபீல் பண்ணுவீங்களா? ஃபீல் பண்ண மாட்டேங்க, நான் தான் ஃபீல் பண்ணுவேன், ஏன் இது ஃபோன் இது? அப்போ இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் ஃபீல் ஏதா பிரச்சனை நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? இது உங்களது அல்ல. வராம நீங்கள் கத்தோடு பிணையும் போது கத்தர் பலன் கொடுக்குறவராக இருக்க. வராம ரெண்டாவது ஆபத்து,
பிரச்சனை, ஒரு இன்சிடென்ட், பெரிய ஒரு ஆபத்து வருது. கையில் இருக்கிற காரியம் ஒன்று முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி ஒரு விக்கெட்டில் மாட்டிட்டீங்க, எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது, நீங்கள் எழுதுனது உங்களுக்கே தெரியும் ஃபெயில் தான்ட்டு. இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதியிருப்பீங்க, இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஒரு வேலை கிடைக்க ஒரு பெரிய ஆபத்து உங்களை நோக்கி இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரலாம். ஆபத்து நேரத்தில் ஏற்ற மருந்தியது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஜபந்தான். மாத்திரை சொல்லுங்க, மாத்திரை பேர் சொல்லுங்க. 91 ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. சங்கீதம் 91 படிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். இந்த வசனம் சொல்லும் போது உனக்குள்ள உணர்ந்து சொல்லணும், அப்போதான் அந்த மருந்து விதி செய்யும். டப்புன்னு போட்டு முழுங்கிடக்கூடாது. உலகத்தில் இருக்க மருந்து என்னது? கசக்கும், இது கசக்காது. அது என்ன பண்ணுவோம், மூக்கை போட்டு குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு மூக்கை பிடிச்சி வாயில் போட்டு அப்படி வாயை போட்டுவோம், அவன் மூச்சு தண்ணியில் தான் உள்ளே சாப்பிடுவான் அவன். நம்மளும் சில பேர் எத்தனை பேர் டப்புக்குன்னு முழுங்குவீங்க, முடிஞ்ச அளவுக்கு அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த மாத்திரை ரெடி பண்ணுமா, இந்த மாத்திரை நீ இந்த ஜெலிசின் பார்த்துருக்கீங்களா, எல்லா மாத்திரையும் டப்புக்குன்னு முழுங்கணும், ஜெலிசின் மாத்திரை மட்டும் என்ன பண்ணணும், அடி அதை ஊற வச்சு சாப்பிடணும், உடனே சாப்பிடக்கூடாது. இந்த மாத்திரையும் அதே போல் தான் வராமனு சொல்லுமே. டாக்டர் சொல்கிறதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடியா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா? இல்லை, வராமனு சொல்லுமே. உன் துக்க நாட்கள் வர்றது, ஆபத்து நாட்களில் சிக்கி கொண்ட பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்க இந்த டைம் என்னடா பண்ணுறது, இன்னொரு தப்பு பண்ணலாமா? இல்லை, உட்காந்து முழங்கால் போட்டு இந்த வசனத்தை அறிக்கை செய்து படிக்காரமே. வரா, இதை உணர்ந்து உணர்ந்து உட்கொள்ளும் பொழுது, சில பேர் கேட்டால் மனம் பாடம் டப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி அல்ல. அதை நிறுத்தி நிதானமாக உணர்ந்து அதை உள்வாங்கி உன் இருதயத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அந்த மாத்திரை கிரியை செய்யும். வரா, அவர் என்னை வேளுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளை உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயமும் கேடகமுமா இருக்கும். ஆமென். அம்புவிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஒரு ஆமென் சொல்லுமே. ஆபத்து வரும்போது துன்மார்க்கனை பார்த்து நீ பயப்படுவ. கத்த சொல்லுகிறார், உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் சரி, உன் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் வேலை போனாலும் சரி, உன் பக்கத்துல இருக்க வீடு எல்லாம் அடிச்சுட்டு போனாலும் சரி, உன் வீடு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கு. வராமன் சொல்லுமே, துன்மார்க்கருக்கு உனக்கு விரோதமா குழி வெட்டின ஒரு பிரச்சனையை நீ என்ன பண்ணுவ, உன் கண்கள் காணும். நீ விசுவாசித்தினா தேவமாகியே காண முடியும். கரங்களை திட்டி கத்திர மகி சொல்லுமே. அன்பு தேவ பிள்ளைய, கத்தருன் ஆபத்து காலத்துல, ஆபத்து நேரம் வரும்போது, சூழ்நிலை இக்கட்டா இருக்கும், மனுஷன் உன கைவிடும் பொழுது, இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிற அந்த வசனத்தை படிக்கும் பொழுது, கத்தருனை ஆபத்துல இருந்து விடுதலை ஆக்குகிறவரா இருக்க ராமன் சொல்லுமே. ராமன் சொல்லுமே. ரெண்டாவது, இதுவரை எத்தனை சொல்லியிருக்க, ஒன்னு துக்கம், ஒன்னு பலன், மூணாவது ஆபத்து, நாலாவது தனிமையில் இருக்கும் பொழுது. எத்தனை பேர் தனிமையில் இருக்கீங்க? ஃபேமிலி இருக்கும், கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆனால் உன் இருதயம் தனிமையில் காணப்படும். ஏன்னா உன்னை புரிந்து கொள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி தான், நீ ஏதாவது ஒன்று ப்ரொடியூஷன் நீ ஏதாவது கொடுத்துனே இருந்தால் தான் உன்னை நேசிப்பார்கள். உன் கிட்ட இருந்து கொடுக்கறது நின்று போச்சுன்னா நீ தனிமையில் காணப்படும். எல்லாம் இருக்கும், ஆனால் தனிமையில் காணப்படும். உன் குடும்பத்தில் கூட நீ செஞ்சினே இருந்தால் உனக்கு மரியாதை. கணவனாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நீ உழைச்சாதான் கணவன், இல்லைன்னா சொல்லுவாங்க செல்லா காத்துன்னு சொல்லுவாங்க. மனைவி அந்த அந்த குடும்பத்துக்கு நீ உழைக்கணும், இல்லை மரியாதை இல்லை. தனிமையில் வாழலாம், தனிமையில் சம்டைம் நீங்கள் சூழ்ந்து போட்டுருக்கலாம், ஐயோ என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை புரிஞ்சுக்கொள்ள இந்த உலகத்தில் யாருமே இல்லையே, கத்த சொல்லிக்கிறார். அதற்கும் மறந்து வச்சிருக்கேன். ராமன் சொல்லுமே. எடுத்து படிங்க, சங்கீதம் 23 அதிகாரம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து படிப்போமா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. கர்த்தர் எனக்கு என்ன பண்றாரா, பாதுகாப்பா இருக்கிறாரு, நான் இனி சோர்ந்து போக மாட்டேன், நான் தனிமையில இல்ல. படிங்க, அவரே புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர்களை அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஒரு ஆமென் சொல்லுமே. வசனத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. தனிமேல் இருக்க எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவு யாருமே இல்லை, ஐயோ இந்த கடனில் மாட்டியிருக்கேன் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லை, ஐயோ இந்த சிக்கின் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கேன் எனக்கு யாருமே இல்லை, கத்த சொல்லுகிறேன் நானே உனக்கு மருந்தார். கத்தர் இந்த நாள் உன் வாழ்க்கையை தீற்றுகிறவராக இருக்குது. ஆமாம். தோசனத்தை அப்படி தொடர்ந்து படிங்க. எல்லாம் சேர்ந்து. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். கரங்களை தலையில் வச்சு சொல்லுங்கள். அவர் மகிமையின் ராஜாவா இருக்கிறார். அவர் உன்னை தொடும் பொழுது உன் சூழ்நிலை மாறும். தனிமையில் இருக்கும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருதயம் அப்படியே இறுக்கமாக இருக்கிற போலி இருக்கும். அது வெளியே சொல்ல முடியாது, குமிங்கினே இருப்பாங்க. வீட்டில் ஒரு சின்ன டிவி சேனலில் ஒரு அழுகையான ஒரு சூழ்நிலை வந்தால் இப்போ கண்ணு கலங்கிடும் அவங்களுக்கு. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கும்? ஆமாம். ஒரு அலையிலேயே சொல்லுமே. கத்த சொல்லுகிறார், உனக்கு நான் மருந்து வச்சுருக்கிறேன். வராமன்னு சொல்லு. நம்ம இந்த மருந்தை விட்டுட்டு இந்த சரீரத்துக்கு உண்டான மருந்து இல்லாமல் உன் ட்ரெஸ்ஸு போடுற என் சைஸுக்கு உண்டான கோட்டு போடலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். அது ஏற்றதில்லை. இரும்பலுக்கு உண்டான மருந்து இரும்பலுக்கு போட்டதான். ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்க. தலைவலிக்கு மருந்து தலைவலிக்கு மருந்து போடணும். அதை விட்டு வயிற்றுவலி மருந்து தலைவலிக்கு போட முடியுமா? நம்ம ஜெபம் பண்ணின்னு தான் இருக்க தவிர மருந்து போடுறது இல்லை. வராமன்னு சொல்லுவேன். டாக்டரை போய் பார்க்குறோம், டாக்டர் எழுதி கொடுத்துட்றாரு ஸ்லிப்பு, ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, மருந்தையும் கையில் கொடுத்துட்றாரு. இதுக்கு இந்த மாத்திரை, இதுக்கு இந்த மாத்திரை, இதுக்கு இந்த மாத்திரை கொடுத்துட்டாரு. ஆனால் சோம்பேறித்தனம் கசக்கும் பாஸ்டர். காலில் எந்திக்கணுமா பாஸ்டர், ஜெபம் பண்ணுமா பாஸ்டர், அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாஸ்டர் மாத்திரை போடணும். குழந்தைங்க சொல்லுங்க பார்த்தீங்களா, ஐயோ மாத்திரை மட்டும் வேணாம், ஊசி மட்டும் வேணாம். கத்தர் ஊசி கொடுக்கல, மாத்திரை தான் கொடுக்குறார். இதை படிக்கணும்னா நீ என்ன பண்ணணும், உன் இருதயத்தை ஒருநிலைப்படுத்தணும். ஏன்னா இது யாருடையது? பரிசுத்தமாக்கணும். ராமன் பாதிக்கப்பட்ட இடத்துல நீ எது வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளும். அடுத்தது குடும்பத்தில் முக்கியமான காரியம் அஞ்சாவது, சமாதானம் இல்லை. எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க? கணவன் மனைவி சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைங்க சமாதானம் இல்லை, மாமியார் மருமகள் சமாதானம் இல்லை, அக்கம் பக்கத்தில் சமாதானம் இல்லை, வேலைக்கும் முதலாளிக்கும் சமாதானம் இல்லை, மேனேஜருக்கும் தொழிலாளிக்கும் சமாதானம் இல்லை. நம்ம எங்கே போனாலும் சமாதானமற்று காணப்பட்டு கொண்டிருக்கோம். ராமன் சொல்லுமே. யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கிறது போல் இருக்கும், ஆனால் உண்மையான சமாதானத்தை கிறிஸ்துவர்கள் இழந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதற்கு ஒரு மருந்து வைத்திருக்கிறார். படிங்க மத்தேயு 11:28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்க எல்லாம் ஒருத்தர் ரெண்டு இல்ல, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். மனத்தாழ்மையுமாய் இருக்கிறவராமே சொல்லுமே. கத்தர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? சாந்தம் குணம் உள்ள. அவர் பேர் வச்சுருக்க நம்ம எப்படி இருக்கும்? சாந்தமாகவும் இருக்கும். எனக்கு ஒரு முகம் இருக்குது, நான் வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29, கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 600019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7:00 to 9:00 சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10:00 to 12:30 ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 to 1:30 ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7:00 to 8:00 சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம்
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849049, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.